இன்றைக்கி பாரதி கண்ணம்மாவை கீழே படுத்திருக்க கண்ணம்மாவை பார்த்து பாரதி ரொம்பவே வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அவங்கள எழுப்பி உன் கழுத்தில் தாலி இருக்குது, நான் இன்னும் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணம்மாவும் ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசி சமாதானம் ஆகிற மாதிரி வெண்பா கனவு கண்டு முழிச்சிடுறாங்க. நாடகத்தில் பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேர்கிறாங்களோ இல்லையோ, வெண்பா மூலமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கனவு கண்டு முழிச்சிட்டு வேலைக்காரம்மா கூட பாரதியும் கண்ணம்மாவும் இந்த டைமில் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து புலம்புறாங்க. வீட்டில் காலையில் கண்ணம்மா குழந்தைங்களுக்கு குட் டச் அப்படின்னா என்ன, பேட் டச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது பாரதியும் முழிச்சு வந்துடுறாரு. அவரும் குட் டச் பேட் டச் பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லித்தராரு. இதுக்கிடையில் இவங்க நாலு பேருக்குமே கொரோனா வந்து நெகட்டிவ்னு வந்துடுது. அதனால் பாரதி கிளம்புறதுக்கு முடிவெடுத்துட்டு கிளம்பிடுறாரு. மாதிரி எபிசோடு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போகுது. யாருக்கெல்லாம் பாரதியும் கண்ணம்மாவும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருந்த இந்த நாட்கள் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.